கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப் ரத்தம் கக்கியா என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க என்னடா சிவரி ஏறியா இல்ல அந்த பக்கம் ஏறி இந்த பக்கம் இறங்கி பார்த்தா ஏறி இறங்கி பாக்கிறதுக்கு அப்படின்னா எவரெஸ்டா உறக்கம் மன்னர் வருவது கூட தெரியாமல் பகலிலே உறக்கமா உனக்கு துளைத்து விடுவேன் மறுமுறை நீ இதே போல் தூங்கினாய் மீசையை மூக்கு வழியாக விட்டு மூளையை குதறி விடுவேன் ஜாக்கிரதை மன்னா ஐயோ போச்சே எந்திரிமா எந்திரி எந்திரி முல்ல 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 எந்திரி என்னமா எட்டு மாதிரி நிக்கிற லொட்டுன்னு விழுந்ததுல ஏதோ நட்டு கழுந்து போச்சு ஐயோ எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கிறோம் எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துறோம் எனக்கு எனக்கு எது பிடிக்கலையோ நான் தூங்கிடுவேன் பண்றாங்க இனிமே இது யாருக்குமே கிடைக்க கூடாது என்ன ஒரு சின்ன நேயர் விருப்பம் அந்த பக்கம் திரும்பி ஆனதுனால எனக்கு சரியா தெரியல கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி ஆடுனீங்கன்னா பார்த்துட்டு சந்தோஷமா திருப்தியா போயிடுவேன் நான் தான் சிரிச்சேன் சொல்லிட்டு சிரிங்க ஏன் சிரிக்கிறேன்னு பயமுறுத்துறேன் போச்சே போச்சே ஐயோ போச்சே நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளைங்க மேல கை வைக்க மாட்டாங்க தெரியுங்களா அப்படி இல்ல மேட்டர் ஓவர் அட வெக்கம் கட்டுவீங்களா புடிங்க சார் அவனை புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை இவனெல்லாம் ஜெயில போடாதீங்க எங்க சைக்கிள் கம்பெனில வேலைக்கு சேர்த்து விடுங்க
அவங்க ஆட ஆரம்பிச்சா இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்து ஏத்துனா பாருங்க சரி இங்க வந்துருச்சு வாங்க மாட்டான் என்ன சமாளிக்கவே முடியல எங்க நான் பரவாயில்லடா நீ ரொம்ப அசிங்கமா இருக்கிறடா ஒரு டான்ஸ் ஐயோ அத்த நீங்க பாக்கணுமே விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி விட்டுருவான் காக்காவலி மாதிரி இருக்குது அதுவும் அண்டங்காக்கா வலிப்பு என்ன ஒண்ணுமே சொல்ல அப்ப காலேஜ்ல நூற்கண்டி வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு எவனும் படிக்கல இங்கிட்டு வேணாம் இன்று மதிய உணவுக்கு இதை தயார் செய்து விடுங்கள் சற்று நெய்யை தூக்கலாக ஊற்றி நன்கு சிவக்கும்படி வறுத்து விடுங்க விரோதத்தை வழக்கவா நான் வந்துகிறேன் மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர மோதரக்கையில குத்தவா அண்ணே ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே போடா போகுதுண்ணே ஒரு குத்து குத்துண்ணே அப்படியா போடா அங்க